கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் காய்கறி விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அறுவடை செய்த தக்காளியை விவசாயிகள் கிணத்துக்கடவு காய்கறி சந்தையில் ஏலம் மூலம் விற்பனை செய்வதற்காக இன்று கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காய்கறி சந்தைக்கு வந்த 10 டன் நாட்டு தக்காளியில் 3 டன்கள் மட்டுமே வியாபாரிகள் ஏலம் எடுத்ததாகவும், மீதமிருந்த 7 டன் தக்காளியை ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் 1 கிலோ நாட்டு தக்காளியை வியாபாரிகள் 6 ரூபாய்க்கு ஏலம் எடுத்ததால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் உரிய விலை கிடைக்காததால் விற்பனை செய்ய கொண்டு வந்த தக்காளியை சந்தையில் உள்ள குப்பையில் கொட்டிச் சென்றனர். இதனால் காய்கறி சந்தையில் குப்பையில் தேங்கி கிடக்கும் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள தக்காளியால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் காய்கறி விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அறுவடை செய்த தக்காளியை விவசாயிகள் கிணத்துக்கடவு காய்கறி சந்தையில் ஏலம் மூலம் விற்பனை செய்வதற்காக இன்று கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காய்கறி சந்தைக்கு வந்த 10 டன் நாட்டு தக்காளியில் 3 டன்கள் மட்டுமே வியாபாரிகள் ஏலம் எடுத்ததாகவும், மீதமிருந்த 7 டன் தக்காளியை ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் 1 கிலோ நாட்டு தக்காளியை வியாபாரிகள் 6 ரூபாய்க்கு ஏலம் எடுத்ததால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் உரிய விலை கிடைக்காததால் விற்பனை செய்ய கொண்டு வந்த தக்காளியை சந்தையில் உள்ள குப்பையில் கொட்டிச் சென்றனர். இதனால் காய்கறி சந்தையில் குப்பையில் தேங்கி கிடக்கும் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள தக்காளியால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது.